Hi guys, welcome to tamiltubers. In this video, enna paaka porom pathina vara may 30th thedi Ffws finals vandu nadakkudhu. So adukana live watching rewards vandu officially enna enna kudukka poranga abingiradha confirm pannitaanga. So na already vandu pathina idhukku munadi video potrundhen indha live watching rewards pathi. So adhiye vandu pathina sila per fake appunla vandu comment pannirundhaanga, but ippa vandu pathina officially ave soltaanga. Appra adhu mattillama nama sonnadha vida extra rewards vandu pathina ippa vandu avanga solliranga. So idhu enna enna rewards abingiradha paapom. Appra andha Ffws event la andha pick and win event indha iniki start a irukku. So adhiley vandu pathina rewards la nammalku kidaikudhu. So andha rewards la eppadi irukiradhu abingiradha indha video la paathruvom. Seri okay guys, vaanga video ku la pogalam. சரி ஓகே, ஃபஸ்ட் எடுத்துனா இந்த Ffws இந்த பிக் அண்ட் ஈவன் ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இன்றைக்கி தான் இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரி ஓகே, உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விளையாட போகிற 12 டீமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயும் இன்னும் 3 டீம் என்னங்கிறத சொல்ல, ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் சொல்லிடுவாங்க. சரி ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ரவுண்ட் இருக்குது. ஸோ நார்மலாக இது வரைக்கும் வந்த பிக் அண்ட் வின்ல பார்த்தீங்கன்னா அந்த 6 ரவுண்ட்லேயுமே வந்து வின்னர் யார் அப்படிங்கிறத சூஸ் பண்ண சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நம்ம சூஸ் பண்ண டீம் வந்து வின்னராக வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தடவை வந்து ஆண்ட்ரூ டீம் மெசஸ் நம்ம டீம், அதாவது ஆண்ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு டீம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி 6 ரவுண்ட்லேயும் அதுக்கு ஆப்போசிட்டாக ஏதோ ஒரு டீம் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ண டீம் வந்து வின் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, அந்த ஆண்ட்ரூ டீமோட அதிக பாயிண்ட் எடுத்திருந்தாவே போதும், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் கிடச்சிரும். சரி ஓகே, அது என்ன ரிவார்ட்னு பார்த்தீங்கன்னா பெரிய ரிவார்ட்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம டீம் வந்து ஆண்ட்ரூ டீமை பீட் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு டைமண்ட் ராயல் வாச்சர் வந்து தருவாங்க. அப்படி பீட் பண்ணலைன்னா அந்த 3 எல்லோ கலர் டோக்கன் வந்து தருவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு ரிவார்ட் தந்துடுவாங்க. பட் நம்ம 6 ரவுண்ட்லேயுமே அந்த ஆண்ட்ரூ டீமை பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா 6 டைமண்ட் ராயல் வாச்சர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதில் எந்த டீம் எப்படி விளையாடுவாங்கன்னே தெரியாது, ஏன்னா எல்லாமே வந்து வெளிநாட்டு டீமாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் அந்த டீமை டச் பண்ணிங்கன்னா அந்த டீமோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும். ஸோ அங்கே எவ்வளோ ஆவரேஜாக எவ்வளோ கில் எடுப்பாங்க, ஆவரேஜாக எவ்வளோ டேமேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ நீங்கள் அதை பார்த்து ஏதோ ஒரு டீம் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கொண்டே தான். பட் இருந்தாலும் அன்றைக்கி விளாட்றத பொறுத்து தான் இருக்குது. சரி ஓகே, ஸோ ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு டீமை சூஸ் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துறேன். ஸோ சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி 6 ரவுண்டுக்குமே 6 டீமை சூஸ் பண்ணி சப்மிட் கொடுத்துட வேண்டியது தான். ஸோ இதுக்கான ரிவார்ட்ஸ் வந்து 31ஆம் தேதி ஃபைனல்ஸ் முடிஞ்சக்கப்புறம் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இதான் இந்த பிக் அண்ட் வின் ஈவெண்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் எந்த டீமை சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஓகே, அப்புறம் அந்த லைவ் வாட்சிங் ரிவார்ட்ஸ் என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா கேமில் வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிடீம் கோட் அப்படிலாம் சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிடீம் கோட்லாம் கிடையாது, டேரெக்டாக ஈவெண்ட் பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸை க்ளைம் பண்ணுற மாதிரி வரும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா சர்வர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்னதை விட எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வர May 30th சாயங்காலம் 6:30 வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஃபயர் இந்தியா அஃபிஷியல் சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா லைவ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அப்படி இல்லாட்டி இந்த Ffws அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போனாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைவ் பார்க்க முடியும். சரி ஓகே, ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் பேர் வந்து ஒரே சமயத்தில் லைவை வாட்ச் பண்ணிருந்தாங்க அப்படின்னா யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்புறம் டைமண்ட் ராயல் வாட்சர் வந்து தருவாங்க. அப்புறம் 1.5 லட்சத்தையும் தாண்டி 3 லட்சம் பேர் ஒரே சமயத்தில் லைவை வாட்ச் பண்ணாங்க அப்படின்னா இதில் வந்து மொத்தம் 26 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 26 கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா லைவ் முடிஞ்ச அடுத்த நாள் வந்து ஈவெண்ட் பேஜில் வந்துடும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஊக்காங் கேரக்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த ஊக்காங் கேரக்டர் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ கேமை ஃபஸ்ட்லேருந்தே விளாட்றவங்க எல்லாம் ஊக்காங்க வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக விளாட ஆரம்பித்தவங்க கிட்ட தான் ஊக்காங்க இருக்காது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் புது கேரக்டர்ஸாக லுக்கிட்டா, டாஷா, இந்த ஸ்டெஃபி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இந்த 26 கேரக்டரில் எது எடுக்கலாம் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது ப்ரோ, இதோட பவர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னு தெரில அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, ஸோ இதில் பெஸ்ட்டு கேரக்டர் என்ன அப்படிங்கிற வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அப்போ தான் உங்கள் கேம் பிளேக்கு ஏற்ற மாதிரி எந்த கேரக்டர் சூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக தான் நம்ம சொன்ன மாதிரி அந்த முக்கியமான ரிவார்ட். ஸோ ஒரே சமயத்தில் 450,000 பேர் வந்து லைவை வாட்ச் பண்ணும். அப்படி வாட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 எமோட்டு, 3 குளோவல் ஸ்கின், அதுக்கப்புறம் ஒரு MP40 ஸ்கின், அப்புறம் ஒரு M79 ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா தராங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 இதில் ஏதோ ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் பேஜில் விட்டுருவாங்க, ஏதோ ஒன்று நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் உங்ககிட்ட MP40 ஸ்கின் இல்லைனா அதை எடுத்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி குளோவல் ஸ்கின் இல்லைனா அதை எடுத்துருங்க. சரி ஓகே, என்ன ப்ரோ ஒரே சமயத்தில் 450,000 பேர் லைவ் பார்க்கணுமா, அதெல்லாம் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. பட் எனக்கு தெரிஞ்சு இதில் அசால்ட்டாக ரீச் ஆயிரும். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மட்டி பேட் ஸ்கின்னு அப்புறம் இந்த வவுச்சர்னாவே வந்து பார்த்திங்கன்னா வெறி கொண்டு பார்ப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா குளோவல் ஸ்கின்னு கேரக்டர் எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் வந்து தராங்க. ஸோ எப்படியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 லட்சத்தை தாண்டி போயிடும். ஸோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்க வியூஸ் வந்துடும் தெரிஞ்சே தான் இந்த ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நான் லைவ் பார்த்ததா எனக்கு கிடைக்குமா ப்ரோ அப்படிலாம் கேட்காதீங்க. அந்த வியூஸ் ரீச் ஆகிட்டா போதும், இந்தியன் சர்வர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம்.
சரி ஓகே கைஸ். ஸோ இதுதான் எஃப்எஃப்டபிள்யூஎஸ் லைவ் வாட்சிங் ரிவார்ட்ஸ். ஸோ இதில் என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் எடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஓகே கைஸ், அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஓகே, எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.